ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னாக்க, வீடே மணக்கும் காராமணி கருவட்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக போடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறது என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் மெயினாக என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 4 ஹவர்ஸ் காராமணி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நான் இதில் உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அதுக்கப்புறமா வந்து பூண்டு, வெங்காயம், தக்காளி, தென் வந்து கருவாடு, அதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்னென்னா, நான் ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறது, நல்லா ஊறிட்டு இருக்குது. இதை எடுத்து என்னென்னா, ஒரு 3 விசிலுக்கு குக்கரில் போட்டு மூடி விட்டுடணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு வாணலியில் சூடாயிட்ட பிறகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே பூண்டு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் பூண்டும் லைட்டாக வதங்கின பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலராக வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போது லைட்டாக உப்பு, கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது சீக்கிரமாக வதங்கிடும். நீங்கள் இந்த காய்ங்க வந்து நீங்கள் மாங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், எந்த காய் வேணுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. உங்களுக்கு என்னென்ன காய் விருப்பம் இருக்கோ அந்த காய் எல்லாமே இந்த கருவாட்டு குழம்புல யூஸ் பண்ணிக்கலாம். கருவோடு நம்ம சாப்பிடும்போது நமக்கு கோல்டு இருந்தாலும் சீக்கிரமாக போயிடும். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தென் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. மூடி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா மசிய அது வெந்துடும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை ஆட் பண்ணிக்கலாம். கண்ணுக்கிழங்கை எப்போவுமே கட் பண்ணி ஒரு சின்ன தண்ணி இருக்கிற பாத்திரத்தில் போட்டு வைங்க. அப்போ தான் அந்த கலர் மாறாமல் இருக்கும். இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணி கலரி விடலாம். லைட்டாக மூடி விட்டு வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக செக் பண்ணுங்கள், தேவைக்கேற்ற உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு ஆயில் வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நார்மல் கடலை எண்ணெய் எது வேணுமானாலும் யூஸ் பண்ணலாம். அவங்கவுங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி புளியை வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சு வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த பருப்பை என்ன பண்ணலான்னாக்க, அந்த தண்ணியும் கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற சத்தெல்லாம் நமக்கு கிடைக்கும். எப்போவுமே வேக வச்ச கொண்டக்கடலை எது வேக வச்சாலும் அதோடைய தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிடாதீங்க. அதை அப்படியே கூட உப்பு போட்டு குடிச்சிடுங்க. அது ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு மூடிட்டோம். கொதிச்சிட்ட பிறகு கடைசியாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணியை வடிகட்டி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் மூடி விடுங்க. நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, சுண்டிடுச்சு. இப்போ நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். நான் வாழை கருவாடை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த கருவாடை வேணுமானாலும் போட்டுக்கலாம்.
எப்போவுமே கருவாடு போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா கருவாடு வந்து கொழஞ்சிடும். மீன் எப்படியோ அதே மாதிரி தான், ஒரு 2 நிமிஷம் அந்த சூடில் இருந்தாலே போதும், அதுக்கடுத்து ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில், கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.